மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற சகாக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஆரம்பத்தில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள், விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப்போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக அமையட்டும் என்று எல்லோருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 52 ஆண்டுகளுக்கு முன் நாம் எல்லோரும் இந்த கல்லூரி வளாகத்திலிருந்து பிரிந்தோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் என்று நாம் எல்லோரும் பறந்து சென்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எப்போ சந்திப்போம்னு இல்லாத நிலையில இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம எல்லாம் இங்கு வரவழைத்திருக்கின்ற கந்தசாமிக்கு எல்லோருடைய சார்பும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பட்ட பாடு குஞ்சரங்கம் இல்லை, தாளம் படுமா தறிபடுமாங்கிற மாதிரி தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் உள்ள திண்மை இருந்ததனால எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணிய திண்ணியராக பெறுகிற வள்ளுவனுடைய வாக்குக்கேற்ப இன்றைக்கு இதை நடத்தி காட்டியிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருந்த பழனிசாமி, டாக்டர் நடராஜன், டி வி கே சங்கர், தேவராஜன் ஆகியோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு சொல்லும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் 80க்கு மேல டெவலப் ஆச்சுன்னு சொன்னாங்க. நாங்க படிக்கும்போது அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, இறைவணக்கத்தில் சொல்லும்போது குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லி இறைவணக்கம் பாடினாங்க. எங்களுக்கு ஒரு குறை இருந்தது, என்னன்னா நாங்க படிக்கும்போது கோஎஜுகேஷன் இல்லை. அதையெல்லாம் பின்னாடி அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. மாஸ்டர் செரமனி சொல்லும்போது இந்த புதுசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி மருத்துவர்களை உண்டாக்கியிருக்கிறது, ஆடிட்டர்களை அனுப்பியிருக்கிறது, அட்வொகேட்டுகளை அனுப்பியிருக்கிறது, தொழில் முனைவர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறதுனால சொன்னாங்க. ஒன்று சொல்லல, நல்ல காலம் துறவிகளை உண்டாக்கியிருக்கிறதாக சொல்லல, அது நித்யானந்தமான துறவிகளை இந்த கல்லூரி உருவாக்கல. இந்த கல்லூரியோடு நமது தொடர்பு என்றைக்கும் இருக்கும். இன்றைக்கு சென்னை மாகாணத்திலேயே கலை அறிவியல் கல்லூரிகளிலே முதல் இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே நம்ம கல்லூரியும் ஒன்று. அதற்காக நாங்கள்லாம் மிகவும் பெருமைப்படுகின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம பார்த்த முகங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு உடற்கட்டோடு, வாலிப முடுக்கோடு, சிந்தனையோடு இருந்தவன் நம்ம. ஆனா அதே இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சில பேருடைய முகம் மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது, மற்றவங்களுடைய இதெல்லாம் தெரியல. நரை விழுந்து, திரை விழுந்து, மூப்பு வந்து இன்றைக்கு நம்மளுடைய அங்கங்கள் எல்லாம் முதல்ல நம்ம சொன்னதை கேட்டுட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்ப்பா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது இஷ்டத்துக்கு இன்னைக்கு அது செய்ய செயல்பட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நிலைமையில நாம இன்னைக்கு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, மலரும் நினைவுகள் நமக்கு வருது. பாரதிதாசன் சொல்லுவான், என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய மலர் அல்ல, மனைவியை பற்றி சொல்லும் பொழுது புதிய மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டை, சதிராடும் கால்கள் அல்ல, சதிராடும் நடையல் அல்ல, ஆனா கீழே விழுகக்கூடிய மூப்பு அவளுக்கு இருக்கு, மதி போன்ற முகம் அல்ல, ஆனா வரல் நிலம், குழி விழுந்த கண்கள்,
ஆனா எனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அவர் உயிரோடு இருக்கிறாளே அப்படிங்கிற ஒண்ணே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்வார். அதுபோல இன்னைக்கு பழைய நண்பர்களை எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அவர்கள் என் கண்களால எங்களை பாக்குறாங்க, நாங்க பேசுறது காதுல கேட்கிறாங்க, அவர்கள் காணொலி எங்களை நோக்கி வருகிறது, கைகளை நீக்கி அரவணைக்கிறாங்க அப்படிங்கறதே எங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற இடமா இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 60வது ஆண்டிலும் நமது சங்கம் நமது இந்த அமைப்பு கண்டிப்பாக அதை கொண்டாடும். அதுபோலவே கல்லூரியினுடைய 75வது ஆண்டு விழாவிலும் எங்களுடைய பங்களிப்பும் இருக்கும், நாங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்வோம். எங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு நினைவுகள் வருது. உஸ்மான் சேக் ஐயா இருக்கிறாங்க, ஏர் யூ லைக் இட் அவர் எடுத்தாருன்னா எல்லா கிளாஸையும் புறக்கணிச்சுட்டு அந்த கிளாஸ்ல வந்து நாங்க உட்காருவோம். அதுபோல ஆண்டனியோ கிளியோபாட்ரா, கிளியோபாட்ரா சொல்லும் போது எல்லாரும் அங்க எல்லாரும் கான்சன்ட்ரேஷன் கூட அங்கதான் இருக்கு. ஏஜ் கேனாட் விதர் கர் கஸ்டம் ஸ்டைல் கர் இன்ஃபினைட் வெரைட்டின்னு அவர் அன்னைக்கு சொன்னது. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் சொல்லுவாங்க, ஆனா கிளியோபாட்ராவை பொறுத்த அளவுல ஏஜ் கேனாட் விதர் கர். நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து ஏஜ்னால எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஆனா அவளை பொறுத்த அளவுல ஏஜ் கேனாட் விதர் கர் கர் கஸ்டம் ஸ்டைல் ஃபெமிலியாரிட்டி டஸ் நாட் பிரிங் கண்டெம் தேர் ஃபெமிலியா அதுதான் கஸ்டம் ஸ்டைல் கர் இன்ஃபினைட் வெரைட்டி. ஒரு நிமிஷத்துல சிரிப்பா, அதே சமயத்துல கோபப்படுவா, இரட்டை பொம்மையா தூக்கி வீசுவா, அப்படிப்பட்ட கேரக்டர். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட கேரக்டர் சொல்லும் போது இன்னைக்கு போது எங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி தமிழ் இன்னைக்கு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன், ஆனா அந்த கெமிஸ்ட்ரி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை. பிசிக்ஸ் ஆன்சலரி இருந்தது, அது ஞாபகம் இல்லை. பாட்டனி படிச்சேன், ஞாபகம் இல்லை. ஆனா தமிழ் அது எனக்கு இன்னைக்கு உயிரா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த ப்ரொஃபசர்கள் பேராசிரியர்கள் அதை நடத்தின விதம். கம்மனை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, காட்டுக்கு போன கையை சொன்னாலாம் அதை எடுத்து சொல்லுவார், ஆழி சூழலகம் எல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் தங்கையும் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வெங்காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். நான் சொல்லல, அப்பா சொல்றாருன்னு சொன்னாராம். அதுக்கு உடனே ராமன் பதில் சொல்றானா, மன்னவன் படி என்றாகில் நும்படி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ, என்னிதின் உறுதியப்பால் இப்படி தலைமேற்கொண்டேன் மின்னுடில் காணகம் போகின்றேன் விடயம் கொண்டேன்றான். அதுல கம்பனுடைய கவிநயத்தை அன்னைக்கு சொன்னாங்க, மன்னவன் படி என்றாகில் நும்படி மறுப்பனோ, அப்பா சொல்லினா ஏமா சொல்ற, நீ சொன்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கறது ஒரு பொருள். அதையே பிரிச்சா மன்னவன் படி அன்று ஆகிய உருப்படி என்னை இத்தனை நாள் தவம் இருந்து பெற்ற அப்பா சொல்லியிருப்பாரா என்னை காட்டுக்கு போனு, கண்டிப்பா இல்ல. மன்னவன் படி அன்று ஆகிய உன்படி உன்னுடைய வேலைதான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் தம்பி கிடைச்சா என்ன எனக்கு கிடைச்சானா இல்ல ஒண்ணுதானே அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு என் பின்னவன் பெற்ற செல்வம் இருந்து தெரியுமா, எனக்கு இப்ப மரவுரி கொடுத்திருக்கிற அதை அனுப்பி நான் காட்டுக்கு போக போறேன். என் தம்பி வந்து கேட்டான்னா அவர் ராஜ அலங்காரத்தோட இருக்க மாட்டான், அவனும் மரவுரியா முடிச்சுட்டு என் பின்னாடி வருவான், நீ என்னை மட்டும் கெடுக்கல அவனையும் ஜெயிக்க கெடுத்துட்டேன் அப்படிங்கறது சொன்னதெல்லாம் இன்னைக்கு எங்களுடைய மனசுல ரீங்காரம் விட்டுட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மூச்சோட இன்னைக்கு இருக்கு. தமிழுக்கு அமரென்று பேர், அந்த தமிழ் எங்க உயிருக்கு நேர்னு சொன்னபடி அது உயிராக நேசிக்கிறோம். இந்த கல்லூரியிலே எங்களுடைய மலரும் நினைவுகளை எல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. காலம் உள்ளவரை இந்த பூசா காய அறிவியல் கல்லூரியுடைய எங்களுடைய தொடர்பு நீடிக்கும், அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் நலமோடு வளமோடு கண்டிப்பாக இருப்பார்கள். அதோடு கல்லூரியின் பெருமையும் பறைசாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அமையும். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ நான் கும்பிடுகின்ற பழனி ஆண்டவனை கொடியதனால் முழுக்காடி கீழோடு வெண்கோவனமும் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வேற்பில் குழம்புகின்ற அவனை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.